உயர்த்தி பிடித்திருக்கின்ற அனைவருக்கும் ஆர்ப்பாட்ட வாழ்த்துக்களை வணக்கங்களுடன் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னானே பாரதி. அதை போல தனியொரு ஆசிரியருக்கு பாதுகாப்பு இல்லை எனில் இஜகத்திற்கு நாம் அதை அழித்திடுவோம், உரைத்திடுவோம், உணர்த்திடுவோம் என்று கூட்டமாக நாட்டமாக நச்சு விஷயங்களை விஷமங்களை இந்த சமுதாயத்திற்கு சுட்டிக்காட்டுவதற்காக வந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை போராட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னைக்கு சூழ்நிலை எங்க போய்கிட்டு இருக்கிறதே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. எதிர்காலமா அல்லது இருண்ட காலமா என்ற ஒரு கேள்வி கணைகளை நெஞ்சிலே சுமந்தபடி நாம் இன்று அமர்ந்திருக்கின்றோம். எங்கு திரும்பினாலும் பொருள் புலன்களை பால்படுத்துகின்ற நிசையங்களே விரைந்திருக்கின்றன. மனிதனை சதா உலக இன்பத்தில் மூழ்கியிருக்கும்படி புற சூழ்நிலைகள் தூண்டி வருகின்றன. பஸ்ல போங்க, பேருந்துல போக முடியாது. 40 வயசு ஆனாலும் சரி, நாம் 50 வயசு ஆனாலும் சரி, நரம்பு முறுக்கேறுவது போன்ற திரைப்பட பாடல்கள் நானும் அனுபவித்துத்தான் கொண்டிருக்கின்றோம். என்ன பாட்டு! அடுத்த டிவியில தொலைக்காட்சிகள் தான், தொலைக்காட்சிகளும் கிடையாது, செல்லு. செல்லு கையில கொடுத்துட்டீங்க, வாழ்க்கை செல்லாமல் போய்விட்டது. பெற்றோர்களே, இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள் குற்றம் செய்தால் கேட்க கூடாதா? இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மருத்துவர்கிட்ட போய் ஒரு பேஷண்ட விட்டுட்டு, டாக்டர் இங்க வந்து பையனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், கசப்பா இருக்கும், மருந்து கொடுத்துடாதீங்க, மாத்திரை ஊசியும் ஓட்டுறாதீங்க, அவனுக்கு வலிக்கும், ஒண்ணுமே பண்ணக்கூடாது, ஆனால் நோய் சரியாக வேண்டும். என்ன இது கொடுமைங்க சார்! இது இந்த ஒரு படத்துல என்ன கொடுமைங்க சார் சொல்ற மாதிரி, ஒண்ணுமே செய்யக்கூடாது ஆனால் அவன் திருந்தி விட வேண்டும் அப்படிங்கிறது வந்து இந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்துல பாத்தீங்கன்னா, அண்டா காக்காச்சும் அபுக்காச்சும் திருந்திடி சீசே அப்படிங்கிற மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. நீ திருந்திடி சீசரே, நீ திருந்தி விடு, திருந்தி விடு, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவதை ஒரு கோழைத்தனமாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நீ திருப்பூர் போன்ற இந்த ஒரு வருமானம் மிக்க ஒரு நகரத்தில் வருமானம் வருமானம் ஒன்றே பெரிது என்று நினைக்கின்ற பெற்றோர்களே, போனால் வருமா உங்கள் மானம் என்பதை யோசித்து பாருங்கள். மானம் வருமா? குழந்தைகள் மானம் போச்சு, குடும்ப மானம் போச்சு. நிறைய இன்னைக்கு கூட ஒரு போலீஸ்கார் வந்து மிக அற்புதமாக சொன்னார்கள், கல்யாணத்துக்கு முன்னாடி ஓடுறாங்க, பின்னாடியும் ஓடுறாங்க, என்ன கலாச்சாரம் இது? ரொம்ப கேவலமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யார்? காரண கர்த்தாக்கள் யார்? கருவிகள் யார்? பெற்றோர்களும் தான், சமுதாயம் தான், ஏன் நாமும் கூட தான் என்று சொல்லிக் கொள்வதில் மிக மனம் உண்மையிலே துன்பமாகத்தான் இருக்கின்றது. ஒரு கவிஞர் மிக அழகாக சொன்னான், கீதையே நீ இந்துக்களை உருவாக்கியது போதும், பைபிளே நீ கிறிஸ்தவாய் உருவாக்கியது போதும், திருக்குறானே நீ முஸ்லிம்களை உருவாக்கியது போதும், எப்பொழுது மனிதர்களை உருவாக்கப் போகிறாய் என்று. அதை போலத்தான் நாங்களும் கேட்கின்றோம். ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, இந்த சமுதாயமே பொறியாளரை, மருத்துவரை, ஆசிரியரை உருவாக்கிய நீ என்று இந்த சமுதாயத்திற்கு தேவையான நல்ல மனிதர்களை, மகான்களை, மகாத்மாக்களை, மாமேதினை உருவாக்க போகிறீர்கள் என்று கூறி கேட்டுக்கொண்டு வான்மகள் வள்ளுவனுக்கு நாம் வானுயர சிலை அமைத்திருக்கின்றோம். ஆனால் அவன் கூறியதை எல்லாம் கடலிலே கரைத்து விட்டோமோ என்று கண்ணீர் மல்ல யோசிக்கத்தான் தோன்றுகின்றது. நம்ம எல்லாமே தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிற கதைதான். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ற கதையா? வருமன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னை வைத்தூறு போல கெடும் என்று சொல்வார்களே, அதை போல குழந்தைகளை பறிகொடுத்து விட்டு, பரிதவித்து விட்டு, ஐயோ சட்டம் இயற்றுங்கள் என்று சொல்வதை போல இன்று ஆசிரியர்கள் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கின்ற ஆணிவேர்கள், அச்சாணிகள், அவர்களுக்கு அவமானமாக அடித்தடி கொடுக்கின்ற ஆசிரியர்களை நீங்கள் கூறினால் அது அறிவுரை, நாங்கள் கூறினால் அடி உதையா என்று கேட்டுக்கொண்டு, வேண்டாம், ஆசிரியர் சொன்னால் அது ஆசிரியரே சொன்ன மாதிரி நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆசிரியர் சொன்னார் ரஜினி சேலா, ஆண்டவனே சொல்ற மாதிரி ஒரு ஆசிரியருக்கு ஏற்பட்ட அவமானம் இந்த அகிலத்தை ஆட்டி படைக்கும் சைத்தான் செயல் என்பதை மீண்டும் ஒரு முறை கூடிக்கொண்டு, இப்படிப்பட்ட அவமானங்களை தீர்ப்பதற்காக ஒன்று திரண்டுள்ள ஆசிரியர் தோழர்களே, நம்மால் முடியாவிட்டால் பிறகு யாரால், இன்றே முடியாவிட்டால் பிறகு எப்பொழுது, ஒன்று திரள்வோம். அந்த தீமையை, தீய செயலை தமிழக அரசுக்கு எடுத்துரைத்து மீண்டும் திரும்பி கூட
பார்க்காத இந்த ஒரு மாபெரும் பாதகங்களை எட்டி பார்க்காத அளவிற்கு நாம் வெற்றியை எட்டி பிடிப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மூர்த்தி அவர்கள் தலைவர் தமிழ்நாடு.